இன்னைக்கு வந்து ஊட்டி டிராவல் கைட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் வந்து டிராவல் பண்றதுன்னா எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். பிகாஸ் டிராவல் பண்ணும்போது தான் நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நிறைய பேருக்கு டிராவல் பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசை, ஒரு ரிலாக்ஸேஷன், மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். அதுவும் போல கூடிய சீக்கிரத்தில் நியூ இயர் வருது. ஸோ நியூ இயருக்கு நிறைய பிளான் நீங்கள் வச்சிருப்பீங்க. அதுக்கான சில டிப்ஸ், சில எப்படி சொல்றது, கம்மியான ரேட்ல நிறைய ஊருக்கு டிராவல் பண்றதுக்கான நிறைய விஷயங்களை நான் போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் எவ்வளோ சிக்கனமா சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊட்டி டிராவல் பண்றதுக்கு 3500 இருந்தா போதும், சோலோ டிராவலர்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஊட்டிய. நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, மதுரை டு ஊட்டி நான் டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் செலவுகள அப்படின்றது தான். ஸோ வெறும் 3500 இருந்தா போதும், நீங்க 3 days 2 nights ஊட்டியில செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இப்போ மதுரையில இருந்து ஊட்டிக்கு எப்படி போறது, அங்க எப்படி ஸ்டே பண்றது, என்னென்ன செலவாகும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. மதுரை டு ஊட்டிக்கு போறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு போகணும். அந்த கோயம்புத்தூர் போறது வந்து மதுரை டு கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 170 ரூபா டிக்கெட் ஆகும். பட் ட்ரெயின்ல போறோம்னு போகலாம், பட் கம்ஃபர்டபுளா போகணும்னா பஸ்லயே நீங்க சூஸ் பண்றது நல்லது. ஸோ மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு 170 ரூபாய் ஆகும். அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க கோயம்புத்தூர்ல சின்னநல்லூர்ல தான் உங்களை வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ சின்னநல்லூர்ல இருந்து காந்திபுரத்துக்கு போகணும், அங்கதான் வந்து ஊட்டிக்கு போற பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ சின்னநல்லூர்ல இருந்து காந்திபுரத்துக்கு வந்து ஒரு 15 ரூபா அவ்வளவுதான் செலவாகும். அதுக்கப்புறம் அங்க காந்திபுரத்துல இருந்து ஊட்டிக்கு பாத்தீங்கன்னா நார்மல் பஸ்ஸஸ்ல 70 ரூபீஸும் SETCல 100 to 110 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ அதாவது இப்ப பாத்தீங்கன்னா 170 ரூபா மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு போறீங்க, கோயம்புத்தூர்ல சின்னநல்லூர்ல இருந்து காந்திபுரத்துக்கு 15 ரூபா, அங்கிட்ட இருந்து ஒரு SETCலயே 100 to 110 ரூபா அப்படி வச்சு பசாட்டும் அரௌண்ட் 300 ரூபீஸ் லேல வந்து நீங்க மதுரை டு ஊட்டிய ரீச் பண்ணிக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 600 ரூபீஸ் இருந்தா போதும் நீங்க ஊட்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ் சார்ஜ். அதுக்கப்புறம் ஊட்டி ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரூம்ஸ், அந்த ஊட்டியில பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது, நீங்க ரூம் தான் புக் பண்ணி ஆகணும். அந்த ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600ல இருந்தே உங்களுக்கு சூப்பரான ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. 600 கொடுத்தாலே சூப்பரா தரமான ரூம்ஸ் அங்க கிடைக்குது. பட் வந்து 700-750 வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சீசன் டைம், நியூ இயர் அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம், இப்போ டிசம்பர் ஜனவரில வந்து சீசன் டைம், அதனால 700 ரூமுக்கு வந்து தாராளமா நீங்க கொடுக்கலாம். அதுக்கு வந்து எங்க போய் எப்படி புக் பண்றது அப்படின்றதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், இங்கேயும் உங்களுக்கு வந்து போட்டோஸ் போடுறேன். கோயம்பு போல புக் பண்ணீங்கன்னா ரொம்பவே சீப்பா இருக்கும். நான் எப்பவுமே கோயம்பு போல தான் சூஸ் பண்ணுவேன், எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் ரூம் புக் பண்றதா இருந்தாலும் கோயம்பு போல நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதுல வந்து ரூம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோயம்பு போல எப்படி ரூம்ஸ் புக் பண்றது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 700 ருபீஸ்க்கு ரூம் புக் பண்றீங்க அப்படின்னா 2 days நீங்க புக் பண்ணிக்கோங்க. 2 days பார்த்தா 700 to 1400 ருபீஸ் வரும். ஸோ பஸ்ஸுக்கு நீங்க 600 செலவு பண்ணீங்க, இதுக்கு ஒரு 1400, அது ரீசனபிளா சூப்பராகவே இருக்கும், தாராளமாகவே இருக்கும். நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் சரி, பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கும் சரி. ஸோ ரூம் புக் பண்றது பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்துல புக் பண்ணா, நான் போனப்ப பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்துல தான் புக் பண்ணியிருந்தேன். பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்துல புக் பண்ணா ரொம்பவே உங்களுக்கு எல்லா இடத்தையும் ஈஸியா அசஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே போல அந்த அதை சுத்தி இருக்கிற அந்த கடைகள் அதெல்லாம் நீங்க போனீங்கனாலும் பாக்குறதுக்கும் நல்லாதான் இருக்கும். நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நிறைய ஏரியாவை கவர் பண்ணலாம். அதனால ப்ரிஃபரபிள் பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல ரூம் புக் பண்றது. ஸோ ரூம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போய் போனோடனே மார்னிங் நீங்க கிளம்புறீங்கன்னா மத்தியானத்துல போயிடலாம். மத்தியானத்துல நீங்க செக்இன் பண்ணி உள்ள போனோடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரோஸ் கார்டன் போயிருங்க. பொட்டானிக்கல் கார்டன் அடங்கி போறேன், ஏன்னா பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப பெருசு, சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோஸ் கார்டன் போயிருங்க. அதுக்கு வந்து ஆட்டோ அசசிபிளா இருக்கும். நீங்க ஆட்டோல போனீங்கன்னா 50 ருபீஸ் கொடுத்தாலே போதும், ஈஸியா பக்கத்துல நீங்க ரீச் ஆயிடலாம். ரோஸ் கார்டன் போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். போட்டோகிராஃபர்லாம் உங்களுக்கு வந்து போட்டோ எடுக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கேமரா எடுத்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா நீங்க இயற்கையை ரசிக்கலாம், நிறைய போட்டோஸும் எடுக்கலாம். ஸோ ரோஸ் கார்டன் போயிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் திருப்பியும் வந்து அந்த ஏரியாவை நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நைட் டைம்ல அந்த குளிரும் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம்.
சோ ஃபர்ஸ்ட் டே அப்படி போயிருது. அதுக்கு அடுத்து ரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நீங்க பொட்டானிக்கல் கார்டன் போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லா நீங்க சுத்தி பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் தேவை. பட் வந்து நீங்க எவ்வளவு நேரத்தை சுத்தி பாக்குறீங்க, போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத வச்சு அன்னைக்கு நாள்ல முக்கவாசி நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, சில நேரத்துல மத்தியானமே நீங்க முடிச்சிட்டீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க தொட்டப்பட்டா போகலாம். பட் இந்த ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 20 இல்லைன்னா 50 அவ்வளவுதான் இருக்கும். நீங்க கேமரா கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு 50 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கீங்க. ஸோ ஆட்டோக்கு பாத்தீங்கன்னா நீங்க பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு வெளியே வந்து தொட்டப்பட்டா போகலாம். தொட்டப்பட்டாவது அங்கிருந்து 100 to 150 தான் கேட்பாங்க நீங்க ஆட்டோல. அங்க போய் தொட்டப்பட்டா ரொம்பவே வியூ பாயிண்ட் அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். அங்கே நீங்க நிறைய போட்டோஸ் எடுக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் நைட் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அதாவது தேர்ட் டே மார்னிங் நீங்க போட் ஹவுஸ் போகலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் போட் ஹவுஸ்ல. அந்த போட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 160 ருபீஸ்க்கு 2-seater போட் ஒன்று தருவாங்க. நீங்க 160 பே பண்ணி சிங்கிள் போட்டை எடுத்து நீங்க ரவுண்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அங்கேயும் நீங்க கேமராவுக்கு பே பண்ற மாதிரி வரும். இதுவும் நீங்க பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட ரவுண்ட் போறதுனால பக்கத்துலதான் இருக்கும். ஆட்டோவுக்கு 50 ருபீஸ் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து லேக்ல போய் செமையா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பீக்ஸ் இருக்கும், அங்கேயும் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ 3 days ரொம்ப சூப்பரா யூனிக்கா ஊட்டி நீங்க சுத்தி பார்க்கலாம். நீங்க போட்டோகிராஃபியா இருந்தீங்கன்னா போட்டோ எடுக்க பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப அழகான விஷுவல்ஸ் நீங்க கேப்சர் பண்ணலாம். பீஸ்ஃபுல்லா இருக்கும் மைண்டுக்கு. அதுவும் போல இந்த டைத்துல பாத்தீங்கன்னா சீசன்ன்றதுனால குளிர் செம்மையா இருக்கும். ஜம்கிங் எல்லாம் எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப செம்மையா சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதே போல இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை பே பண்றது அதெல்லாம் இந்த கார்ட் ஹவுஸ் கார்டன் போறது, பொட்டானிக்கல் கார்டன் போறது, கேமரா அந்த வகையில ஒரு 500 ரூபாய் செலவுக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோ ஒரு 250 வச்சுக்காங்க. ஸோ இது வந்து இந்த இந்த வகையில வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊட்டியில நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்லயே ரொம்பவே சூப்பரான சாப்பாடு கிடைக்கும். அதனால ஒரு நாளைக்கு வந்து 300 ருபீஸ் நான் என்னோட இதுக்கு செலவு பண்ணேன், அதுவே தாராளம் தான். ஸோ அந்த 3 days பாத்தீங்கன்னா 900 ருபீஸ் 1000 சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது ஒரு 1000 ருபீஸ். அடுத்து வந்து பஸ்ல இருந்து வரும், பஸ்ஸுக்கு ஒரு 600 ருபீஸ். அதுக்கப்புறம் ரூம் ஸ்டேக்கு ஒரு 1400, இதுக்கு ஒரு 1000 பாத்தீங்கன்னா 2400 பிளஸ் வந்து 600 வந்து பாத்தீங்கன்னா 3000 செலவாகுது. 3000 போக நீங்க அசசபிள் வேற ஏதாவது இந்த ரோஸ் கார்டன் அது இதுக்கு போற அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ். சூப்பரா 3500 ருபீஸ்ல ஊட்டிய ரொம்பவே பீஸ்ஃபுல்லா அழகா நீங்க வந்து சோலோ டிராவலரா இருந்தீங்கன்னா செம்மையா சுத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ், என்னென்ன போட்டோஸ், எங்கெங்க போகலாம், எப்படி புக் பண்ணலாம்ன்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ 3500 ருபீஸ் இருந்தா போதும், நீங்க சோலோ டிராவலரா மதுரை டு ஊட்டி போய் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா நிறைய போட்டோஸ் எடுத்து ஜாலியா உங்களோட அந்த டூரை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிராவல் கைடு, டிராவல் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரியான பட்ஜெட் டிராவல்லாம் பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு கமெண்ட்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. என்ன மாதிரியான வீடியோ எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டோம்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடிய சீக்கிரம் உடனே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தலைமை சொல்கிறது நான் உங்க விக்னேஷ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ்.